நம்ம டார்கெட்டை நோக்கி போகும்பொழுது உடனே டார்கெட் வந்துடாது ஸோ கிடைச்சதை நம்ம சின்சியராக பண்ணிக்கிட்டே போவோம் கையில் நீ கேண்டில் இருக்கா பத்தடி தெரியுதா நடந்துவோம் டார்ச் லைட் வரட்டும் நடப்போம்னா ஊர் போய் சேர முடியாது அதான் பாயிண்ட் ஸோ போகிற போய்கிட்டே இருப்போம் அது அந்த ஜேர்னியும் ஒரு சந்தோஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் ஸோ கூட்டுறவு வங்கி கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஸோ ரீசெண்டாக கூட கோஆப்ரேட்டிவ் பேங்க் விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணாங்க ஸோ இந்த விஷயம் நம்ம கேட்டிருப்போம் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த கூட்டுறவு வங்கியில் எப்படி நம்ம ஒரு அதிகாரியாக உள்ளே ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க பார்க்குறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே தெரிய வரும் வாங்க இன்றைக்கியான டாபிக் உள்ள போகலாம் இந்த வீடியோவில் நாம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்கில் ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் ஏஜ் லிமிட் என்ன வச்சுருக்காங்க எந்த எக்ஸாம் போர்டு இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் என்ன மாதிரியான செலக்ஷன் ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்குது இது போல் நிறைய விஷயங்களில் ரொம்பவே ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியமான விஷயமா இந்த எக்ஸாமுக்கு இருக்குது ஸோ மற்ற எக்ஸாம் மாதிரி எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி படித்தவங்களும் அண்ட் ஒரு குறிப்பிட்ட டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வுக்கு அப்ளைவே பண்ண முடியும் ஸோ காம்படிஷன் லெவல் இங்கேவே உங்களுக்கு ஆகி கம்மியாகும் ஸோ காம்படிஷன் லெவல்லே கம்மியாக இருக்கும்போது போது ஈஸியாக நீங்கள் க்ராக் பண்ணலாம் ஓகே இப்போ குவாலிஃபிகேஷன் வருவோம் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி அது ஆர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சயின்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் கூடவே கோஆப்ரேட்டிவ் டிப்ளமா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக இந்த கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது ஒன்று டிசிஎம் அதாவது டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்னொன்று ஹெச்டிசிஎம் அதாவது ஹையர் டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த டிசிஎம் சொல்லக்கூடிய டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த கோர்ஸ் படிக்கலாம் ஸோ இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் டோட்டலாக நைன் மந்த் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் மொத்தம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு டிஸ்டிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ இல்லை நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் என்கொயரி பண்ணி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிக்கலாம் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் விருதுநகர் தஞ்சாவூர் கூடலூர் வேலூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி தருமபுரி சேலம் நாகர்கோவில் மதுரை சிவகங்கை திருவண்ணாமலை விழுப்புரம் ஈரோடு நாமக்கல் ஆண்டிப்பட்டி திண்டுக்கல் திருச்சி திருவாரூர் கிருஷ்ணகிரி ஸோ இந்த இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் இந்த டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை நாம் படிக்கலாம் அடுத்து ஹெச்டி சிஎம் ஹையர் டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் ஆறு தான் ஸோ டிசிஎம் ஒம்பது மாதம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் ஆறு மாதம் ஆனால் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி எனி டிகிரி ஸோ நீங்கள் டிகிரி முடித்தால் தான் இந்த கோர்ஸ் படிக்க முடியும் ஸோ இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் நகரில் நடேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ சென்னையில் இருக்கவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன சொன்ன மாதிரி எனி டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் டிப்ளமா பண்ணியிருக்கணும் ஸோ கோஆப்ரேட்டிவ் டிப்ளமா பற்றி நம்ம பார்த்துட்டோம் அந்த டிசிஎம் ஹெச்டிசிஎம் பற்றி பார்த்துட்டோம் ஸோ அது எங்கெல்லாம் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எனி டிகிரி ப்ளஸ் இந்த டிசிஎம்ஆர்ஹிசிஎம் ஏதாவது ஒன்று முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த டிப்ளமோ பண்ணலை அப்படின்னா பிஏ இன் கோஆப்ரேஷன் அண்ட் பிகாம் இன் கோப்பரேஷன் இந்த டிகிரி படித்தவங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறதுலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஏஇன் and அண்ட் பிகாம் இன் கோபரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ பண்ண தேவை நீங்களும் எலிஜிபிள் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட் ஸோ வயது வரம்பு எல்லா தேர்வுக்கும் முக்கியம் ஸோ இந்த தேர்வுக்கும் வயது வரம்பு இருக்குது அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் எந்த ஏஜ்லேயும் இந்த எக்ஸாமை எழுதலாம் ஆனால் ஓசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா முப்பது ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தென் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் ஆர்மி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஓசி கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்டல் ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிட் விடோ ஸோ ஆதரவற்ற விதவைகள் வந்து எந்த ஏஜ்லேயும் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த கேஸ்டில் இருந்தாலும் எந்த டைம்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் பற்றி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நீங்கள் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா எந்த தேர்வு மையம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம் இப்போது போலீஸ் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு போர்டு வந்து கனெக்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி இந்த கூட்டுறவு தேர்வு மட்டும் ரெண்டு போர்டு தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஒன்று டிஆர்பி இன்னொன்று எஸ்ஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்யூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ ஸோ இந்த டிஆர்பி இந்த தேர்வு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்டெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் வச்சு உள்ளே செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஜாப்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி வெப்சைட்ஸை அப்பப்போ பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கூட்டுறவு வங்கி ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் இல்லை மாநில கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் ஸோ டிஸ்ட்ரிக்ட்க்குள்ளே இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மற்றும் ஸ்டேட்குள்ளே இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு இவங்க தேர்வு நடத்துவாங்க ஒன்று கிளர்க்காக நீங்கள் உள்ளே வரலாம் இன்னொன்று அசிஸ்டண்ட்டாக நீங்கள் உள்ளே வரலாம் அதாவது உதவியாளராக உள்ளே வரலாம் ஸோ நீங்கள் அசிட்டண்ட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் செலெக்ஷன் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக செலக்ட் பண்ணுவாங்க ஒன்று ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஸோ ஒரு கொஷினை கொடுத்துட்டு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மொத்தமே உங்களுக்கு இரநூறு கொஷின் கேட்பாங்க ரிட்டன் எக்ஸாமில் இரநூறு கொஷின் கேட்பாங்க அண்ட் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரநூறு கொஷினும் வந்து உங்களுக்கு நூற்றி எழுபது மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அதாவது ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இரநூறு இன்டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நூற்றி எழுபது மார்க் வரும் ஸோ இரநூறு கொஷினை நூற்றி எழுபது மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த இரநூறு கொஷின்ஸ் எங்கேருந்துலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நான் சொல்கிறேன் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் உடைய பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லருந்து எண்பது மார்க் வரும் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி படிப்போம்ல அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரஃபி பாலிட்டி ஸோ இதிலேருந்து டோட்டலாக எண்பது மார்க் உங்களுக்கு கேட்பாங்க ஜென்ரல் தமிழ்லேருந்து இருபது மார்க் கேட்பாங்க தென் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேருந்து முப்பத்தி ஐந்து மார்க் கேட்பாங்க அடுத்து கோஆப்ரேட்டிவ் க்ரெடிட் பேங்கிங்லேருந்து முப்பத்தி ஐந்து மார்க் கேட்பாங்க அடுத்து கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங்லேருந்து இருபது மார்க் கேட்பாங்க அடுத்து கம்ப்யூட்டர்லேருந்து பத்து மார்க் கேட்பாங்க ஸோ டோட்டலாக இரநூறு கொஷின்ஸ் இப்படி தான் ஆகி வரும் ஸோ இன்டர்வியூவுக்கு உங்களுக்கு தேர்ட்டி மார்க் அதாவது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த இன்டெர்வியூவில் உங்களுக்கு முப்பது மார்க் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக ரிட்டன் எக்ஸாமில் நூற்றி எழுபது மார்க்கும் அண்ட் இன்டர்வியூவில் முப்பது மார்க்கும் ஸோ டோட்டலாக இரநூறு மார்க்குக்கும் கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த இரநூறு மார்க்குக்கு யார் அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ கூட்டுறவு துறையில் ஆஃபீஸராக உள்ளே போகிறதுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு ஆஃபீஸராக உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படி கமெண்ட் டேப்பில் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நிறைய விதமான தகவல் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணப்படும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அரசு அதிகாரியாக ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்